டைம் நாளை காலை ஆகுது. சென்னையில இருந்து இப்ப ஏர்போர்ட் வந்து கிளம்பிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் குட் மார்னிங். வெரி ஏர்லி மார்னிங். இது வந்து 4:00. நாங்கள் வந்து ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் எங்களுக்கு, எங்கள் ஃபேமிலியில் யாரும் இல்லை, முகேஷோட தாத்தாவை பார்க்க தான் போகிறோம். முகேஷோட தாத்தானா என்னோடய அப்பா, என்னோடய அப்பாவை பார்க்க தான் போகிறோம். என்ன கூடுதல் ஸ்பெஷல் அப்படின்னா, முகேஷ் பிறந்து வந்து அப்பா சுத்தமாக முகேஷை பார்க்கவே இல்லை. அவங்க வந்து ஆகஸ்டில் வரேன்னாங்க. என்னோடய கோசிஸ்டர் கன்சீவாக இருந்தாங்க, மொட்டை அடிக்க முடியாதுன்றதுனால கொஞ்சம் டிலே ஆகி வாங்கப்பா அப்படின்னோ நாங்கள் ஜான்வரி வரேன்னாங்க. ஜான்வரி டிக்கெட்டும் போட்டுட்டாங்க, ஜான்வரி 11 வர மாதிரி டிக்கெட்டும் போட்டாங்க. சில தடை வந்துச்சு, அதுக்கப்புறம் அப்பவும் வர முடியல, ஒரே கஷ்டமாக இருந்துச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் ஏப்ரல்லையுமே சரி, ஏப்ரல் 2 போட்டிருந்தாங்க டிக்கெட்டு, கேன்சல் பண்ணிவிட்டு அகெயின் ஏப்ரல் 5 வராங்க. ஸோ நிறைய தடையை மீறி தான் முகேஷை பார்க்க வராரு எங்கப்பா. இன்னும் வந்து முகேஷ் பிறந்து பார்க்கவே இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறாங்க. ஸோ அந்த மொமெண்ட் எப்படி இருக்க போதுன்றதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்க போகிறது. வாங்க நம்ம ஏர்போர்ட் போகலாம். டைம் நாளை காலை ஆகுது. சென்னையிலேருந்து இப்போ ஏர்போர்ட் வந்து கிளம்பிட்டு இருக்கோம். அதான் ஏர்லி மார்னிங், அதெல்லாம் அதிகாலைன்றதால இங்கே சுத்தமாக வந்து எந்த ஒரு காரு பஸ் எதுவுமே வந்து போகல. சுத்தமாக டிராஃபிக் ஜாம் எதுவுமே கிடையாது. ஸ்ட்ரைட்டாக வந்து ஏர்போர்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து போயிடலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். அதே மாதிரி அவர் வந்து 5 மணிக்கு வரேன்ருக்காரு. சஞ்சய் தான் வந்து கார் வந்து ஓட்டிகிட்டு இருக்கான். நாங்கள் எல்லாருமே வந்து முகேஷ் வந்து பின்னாடி வந்து உட்காந்துருக்கேன். முகேஷுக்கு வந்து காலையிலே செம சுறுசுறுப்பாயிட்டான். முகேஷ் ஹாய் சொல்லு. ஹாய் சே ஹாய் ஹாய் சொல்லிட்டான். முகேஷ் ஒன்றும் புரியல, நம்ம எங்கே போயிட்டு இருக்கேன்ட்டு. அங்கே போனான்னு தெரியும், ஏன்னா எப்போதுமே வந்து முகேஷோட தாத்தா வந்து எப்போதும் வந்து ஃபோனில் தான் வந்து பார்த்து வீடியோ காலில் தான் வந்து அவன்கிட்ட வந்து பேசுவார். பிறந்ததுலேருந்து வந்து வீடியோ காலில் தான் வந்து அவனை வந்து பார்த்துட்ருக்காரு. அவன்கிட்ட பேசுறது ஃபுல்லாக வந்து வீடியோ கால் தான். இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நேரில் வந்து பார்க்குறாரு. அதனால் ஓகே, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முன்னாடி முகேஷ் ஒரே குஷியாக பேசிட்டு இருக்காங்க, நிறைய பேசிட்டு இருக்காங்க. தாத்தா வர தெரிஞ்சிச்சா என்னன்னு தெரியல. தாத்தா வர தெரிஞ்சிச்சா அடிச்சல்லாம் என்னம்மா 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 முகேஷ் வந்து குஷியை செஞ்சுட்டே இருக்காரு. நான் அந்த மாதிரி சிரிச்சேன்னா அவரு அவன் சிரிக்கிறான், நான் சிரிச்சேன், நான் சிரிச்ச உடனே அவனை அவன் சிரிக்கிறான். என்னம்மா முகேஷ் வந்து தூங்கிட்டேன் நினைச்சேன், ஏ தூங்கிட்டானோ அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா நான் தூங்கல அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். என்னடி பாஷ பேசுற, என்னென்னமோ பேசு வர்றாரு முகேஷ் வந்து. யார பார்த்து தூங்குறீங்கன்னு சொல்றீங்க? அவுக்கு சொல்றான் முகேஷ் வந்து. ஏர்போர்ட் வந்து ரீச் ஆயாச்சு. பார்க்கவே நல்லா ஜொலி ஜொலிப்பா இருக்கு, ஃபுல்லா லைட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அழகா இருக்கு. ஏர்போர்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரிப் இதுதான் முகேஷ். சஞ்சய் உனக்கு சஞ்சய்க்கும் இதான் ஃபர்ஸ்ட் ட்ரிப் அது ஏர்போர்ட்க்கு. ஸோ முகேஷ்க்கும் சஞ்சய்க்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் முகேஷ்க்கு ஏர்போர்ட்டை பற்றி இப்போ எதுவும் தெரியாது, சஞ்சய்க்கு இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். உள்ளதா பார்க்கீங்க கார் பார்க்கிங் வந்து
ஆனா எங்களுக்கு ஒண்ணுமே இதான் ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நாங்க வரதால எங்களுக்குமே ஒன்னும் தெரியல. சோ நாங்க போய் விசாரிக்கணும் என்னென்ன எடுப்பா சொல்றோம். ஹாய் சொல்லு முகேஷ். ஹாய். 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 நோ 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 வாலு. இப்போ வந்தாச்சு முகேஷும் அப்பாவும் விளையாடிட்டு இருக்காங்க, வாங்க பார்க்கலாம். இல்லை கேப் கார் இருக்கு. என்னடி உபா கொடுத்த தாத்தாக்கு, தாத்தாக்கு உபா கொடு. சீச்சி 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 முகேஷ் 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 தாத்தா குவா கொடுத்துரு. ஃபிஃப்த் ஃப்ளோர்ல வந்து கார் பார்க் பண்ணிருக்காங்க, எடுத்துட்டு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அதனால நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து முகேஷ் தூக்கிட்டாங்க. நல்லா இருக்கீங்களா? அப்பா வந்தாச்சு, நான் ஒரே ஹாப்பி எல்லாருக்குமே. அம்மாவுக்கு ஹாப்பி. பாத்தியா பாத்தி பேசுனியா இல்லையா? சஞ்சய் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான், ஏன்னா வந்து சுத்தி சுத்தி வந்திருக்காங்க போல இவங்க தெரியாம. ஓகேங்க, ஓகே ஆச்சு, எல்லாரும் ஏறியாச்சு, எல்லாரும் சேஃபா டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம். சீட் பெல்ட் போடணும். என் மாமா வந்து வந்தாச்சு, வரதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் பார்க்கிங் பண்ணுறதுக்காக போனோம். நான் வரதுக்கு முன்னாடியே வந்துட்டாரு. அவர் பேரன் கூட வந்து ரொம்ப கொஞ்சிட்டு இருக்காரு, நம்மளாம் வந்து கண்டுக்கவே இல்லை. பேரன் பார்த்தோன்னே நம்மளாம் வந்து மறந்துச்சு, பொண்ணு மறந்துருச்சு, மருமம் மறந்துச்சு, ஒய்ஃபு மறந்தாச்சு, போ பேரன் மட்டும் தான் வந்து மைண்டில் வந்து நிற்கிறாரு. பாரு எப்படி கொஞ்சிட்டாரு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வந்து பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் ஃபாஸ்ட்ராக்ல ப்ராசஸ் பண்ணுவேன்னு சொன்னாங்க. செகண்ட் டைம் வந்திருக்காங்க இவங்க, அதனால செகண்ட் டைம் வரதால 150 சார்ஜ் பண்ணாங்க இந்த இடத்துல. முகேஷ் குட்டி வந்து தாத்தாட்ட ரொம்ப நாள் பழகின மாதிரி கொஞ்சிட்டு இருக்காங்க. தாத்தாவும் பேரணும் முழுசா வந்து ஐக்கியமாயிட்டான். அவர் எப்படி வந்து எனக்கே ரொம்ப ஆச்சரியம், ஏர்போர்ட்ல அவ்வளவு ரெண்டு பேரும் கொஞ்சிட்டு இருந்தாங்க. முகேஷ் தாத்தா வீட்டுக்கு வந்துட்டாரு. முகேஷ் ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லிட்டான். அவன் வந்து ரொம்ப ஹாப்பியா வந்து விளையாண்டு இருக்காரு. என்னப்பா முகேஷ் சித்திரம் வரைக்கும் பார்த்துட்டே இருக்கிறான். வெல்கம் வெல்கம். மணி 7:48. முகேஷ் வந்து டயத்தை வந்து எப்படி வந்து செக் பண்ணிட்டா பாருங்க.